ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சீவ்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சுவையான, ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும். அந்த ஒரு கப் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே. அதே கப்பில் தான் மற்ற பொருளும் மெஷர் பண்ணி போடணும். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சர்க்கரை பொடி பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அதே இதில் வந்து அரை கப் வந்து தயிர், கால் கப் பால், கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் ஸ்பூன் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற உப்பு, ஒரு மூடி வெனிலா எசன்ஸு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா சர்க்கரை அடித்து வச்சுருக்கோம் பொடி பண்ணி. அதில் வந்து ஒரு கப் அளவான கோதுமை மாவு வந்து நல்லா சலிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து கலந்துக்கணும். அடுத்தது கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அரை கப் தயிர், கால் கப் எண்ணெய், ஒரு மூடி வெனிலா எசன்ஸ். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இதில் வந்து மிக்சியில் வந்து போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எல்லா பொருளும் போட்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் கலந்துக்கிறோம். கால் கப் கலந்துட்டு அதே ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து இது டிஃபன் பாக்ஸில் தான் இந்த கேக் செய்ய போகிறோம். அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடித்ததை வந்து இதில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றணுன்னே தண்ணி மாதிரி வரக்கூடாது, இப்படி கெட்டியாக தான் வரணும். அப்போ தான் வந்து கேக்கு பதம்னு அர்த்தம். கேக் செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு அடிகனமான பாத்திரம், நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நல்லா வச்சுக்கணும். ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கணும், ஸ்டாண்ட் போட்டு மூடி வச்சுக்கணும். 10 நிமிஷம் நல்லா கடாய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத கேக் இதை வந்து வச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு தேவையான நட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரியும் பாதாமும் கலந்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகணும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், 1/2 hour ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்ப்போம். அதில் எதுவும் ஒட்டலைன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எதுவும் ஒட்டலை, கேக் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து திருப்பி போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். கமுத்தி போட்டு பீஸ் போட்டாச்சு. கோதுமை கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.